அனுரு அரசாங்கத்திடம் இருபத்தைந்து சிவில் அமைப்புகள் முன்வைத்துள்ள கூட்டு வலியுறுத்தல் சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்த ஸ்ரீதரன் கொழும்பில் அதிகாலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம்பெண் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம் தொடர்பான விரிவான செய்திகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை காலநீடிப்பு செய்வதற்கு ஆதரவளித்தல் உள்ளடங்கிலாக முன்னதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைப்பாக நாட்டில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என இருபத்தைந்து சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன இதுகுறித்து சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையம் சட்டம் மற்றும் சமூக நிதியம் பெண்கள் செயற்பாட்டு வலியமைப்பு இனக்கற்கைகளுக்கான சர்வதேச நிலையம் உள்ளிட்ட இருபத்தைந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து கூட்டறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளன குறித்த அறிக்கையில் நாட்டில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மற்றும் புதிய அரசின் நியமனத்தை இலங்கையின் அரசியல் மாற்றத்தின் மிக முக்கிய மைல்கல்லாக கருதுகிறோம் தேர்தலும் ஆட்சி மாற்றமும் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் நாடு இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது நாட்டை ஜனநாயக பாதையில் கொண்டு செல்வதாகவும் ஊழலை இல்லாதொழிப்பதாகவும் தனக்கு வாக்களிக்காதோர் உள்ளடங்கலாக நாட்டின் பிரஜைகள் சகலருக்கும் ஜனாதிபதியாக செயற்படுவதாகவும் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தாா் அது மாமன்றி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அருகலிய போராட்டத்தின் ஊடாக மக்கள் வலியுறுத்தப்பட்ட கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கின்றது ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் பின்தங்கிய மற்றும் நலிவுற்ற சமூக பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் என்று நம்புகின்றோம் அதேவேளை அனைவருக்குமான நிதியை நிலைநாட்டுவதை முன்னிறுத்தி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து அதிகார பகிர்வை வழங்கக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்கல் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் சகல இனங்களுக்கும் இடையிலும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் பொது ஒழுங்கை பேணுவதற்கும் போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கும் ராணுவத்திற்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் வெளியிடப்பட்டு வரும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்தல் போர்க்கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கூறலை உறுதி செய்தல் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை காலநெடிப்பு செய்வதற்கு ஆதரவளித்தல் ஆகிய நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் வெளியேறிய சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது வவுனியா இரண்டாம் குறுக்கு தெரிவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழுவின் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்பின் ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை அளித்துள்ளார் ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார் இதன்போது பொதுச்செயலாளர் சத்தியலிங்கமும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார் கட்சியின் இளைஞரணி தலைவர் சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் ஸ்ரீதரனை கையால் பிடித்து இழுத்து அமருமாறு கோரிய போதும் அவர் அதை ஏற்காது வெளியேறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து எம் ஏ சுமந்திரன் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஸ்ரீதரன் மற்றும் எம் ஏ சுமந்தரன் ஆகிய இருவரும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கெசல்வத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெக்னிகல்ஸ் பகுதியில் இன்று அதிகாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்கப்பட்ட பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் அவரது மேலதிக விவரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த பெண்ணிற்கும் மற்றும் நபருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் லாபமீட்டும் பொது நிறுவனமான திரிபோஷா நிறுவனத்தினை கலிக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கவோ வேண்டாம் என சுதந்திர வர்த்தக வலியங்கள் மற்றும் பொதுச்சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி செப்டம்பர் நான்காம் திகதி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை திரிபோஷா நிறுவனம் கலைக்கப்படுவதற்கு அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் திரிபோஷா நிறுவனம் வருடாந்த லாபம் மீட்டும் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது திரிபோஷா நிறுவனம் நூறு மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் திரிபோஷா நிறுவனத்தின் லாபத்திலிருந்து நூற்று அறுபத்தைந்து மில்லியன் ரூபாய் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மூன்றாம் ஆண்டு வருமான வரியாக இருநூற்று முப்பத்தொரு மில்லியன் ரூபா உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான லாபங்களை பெறுவதற்கு மேலதிகமாக திரிபூசா நிறுவனம் அரசாங்கத்தினால் பேணப்பட வேண்டிய மிகவும் அவசியம் எனவும் பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்கான பங்களிப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது